ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, சில நாட்களாக உங்களை சந்திக்க முடியாமல் போனதற்கு நான் வருந்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 15:21. மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். அப்போது நம்ம மூடத்தனம் உடையவர்களாக அல்ல, புத்திமான்களாக நம்முடைய நடக்கையை செம்மைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார், கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஞானம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? நம்ம எப்படி புத்திமானாக நடந்து கொள்வோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று இதே நீதிமொழிகள் 15:7 நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதே நீதிமொழிகள் 2 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம என்ன செய்யணுமா, ஞானத்தை வா என்று கூப்பிடணுமா, புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும், அதை வெள்ளியை போல நாடணும், புதையலை தேடுகிறது போல தேடணும். இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் எது நல்லதுன்னா ஞானம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கிறேன். பிரசங்கியில் 9 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன பட்டணம் இருந்துச்சான், 14:14 அந்த சம்பவம் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்களாம் அந்த பட்டணத்தில். அப்போ ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதுக்கு எதிராக பெரிய கொத்தளங்களையெல்லாம் கட்டுறான். அப்போ அந்த ஊரில், அந்த சின்ன ஊரில் ஒரே ஒரு மனுஷன் தான், அவன் வந்து ரொம்ப ஞானவான், ஆனால் அவன் ரொம்ப ஏழை மனிதனாக இருந்தான். அவன் வந்து தன்னுடைய ஞானத்தை உபயோகித்து அந்த பட்டணத்தை காப்பாற்றிட்டான். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. அவன் ஏழையாக இருந்ததுனால அந்த கொஞ்சம் பேர் காப்பாற்றப்பட்டாங்க அந்த ஒரு மனிதனால், ஆனால் அவனை யாருமே நினைக்கல. நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம், தாவீது வந்து ஒரு ஞானமான ஒரு காரியத்தை செய்கிறான். எப்போனா அந்த கோலியாத்துக்கு முன்னால், கோலியாத் வந்து கர்த்தரை வந்து அவன் திட்டுறான், அவமதிக்கிறான், ஜனங்களை உண்மையிலேயே நீலாம் வந்து ஒரு மனுஷனாக இருந்தால் வான்னு சொல்கிறான், என் முன்னால் வந்து நில்லுங்கிறான். அப்போ அந்த நேரத்தில் தாவீதுக்குள்ளே ஒரு ஞானம் இருந்தது. அது என்ன ஞானம்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவன் யாரை கம்பேர் பண்ணுறான்னா, தன்னை தான் கம்பேர் பண்ணுறான். தான் வந்து ஒரு சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு போட்டதையும், கரடியை வந்து 2 கிழிச்சு போட்டதையும், அந்த சிறு ஆடுகளை காப்பாற்றினதையும் நினைக்கிறான். அப்போ கர்த்தர் தன்னோடு கூட இருந்தால் அப்படிப்பட்ட மிருகங்களையே தன்னால் கிழிச்சு போட முடியும்னா, இந்த கோலியாத் எம்மாத்திரம், இவன் யார், அந்த சேனைகளின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரல்ல இவன் அவமதிக்கிறான் அப்படின்னு அவனுக்குள்ளே வந்து பலமோ தைரியமோ எல்லாத்த விடவும் விவேகம், ஞானம் தான் அந்த இடத்துல பயங்கரமாக செயல்பட்டது. அப்போ ஞானம்னா யார், கர்த்தர் தான் ஞானம். நீதிமொழிகளில் அநேக இடங்களில் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ என்று சொல்லப்பட்டிருக்கோம். அதில் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் அப்படின்றது அந்த வார்த்தையை நம்ம நிறைய நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம். அப்போ அது யார் சொன்ன வார்த்தைன்னா, ஞானம் வந்து அந்த இடத்துல ஒரு பொருளாக இருந்து, அல்லது ஒரு மனிதனாக இருந்து, ஒரு காரியமாக இருந்து அந்த வார்த்தையை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அப்போ ஞானம் யார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஞானம் இல்லையா, அவர் தான் ஞானம், அவர் தான் ஞானத்தின் ஊற்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடுறது, ஞானத்தை தேடுறது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவது, அப்போ கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருடைய வழிகளில் நடக்கணுன்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கிற போது, அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கிற போது, அதற்கான தேடுதல் நமக்குள்ளே இருக்கிற போது, கர்த்தர் என்ன செய்கிறாங்க, நம்ம வாசித்த வசனத்தின்படி, அல்லேலூயா, புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான், அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிறோம். கிருபையா ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டை கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவு காலமும் செம்மையான வழியில் நடக்காததுனால நிறையா மிஸ் பண்ணியிருப்போம். பிரியமானவர்களே, இனி வந்து காலம் இல்லை, பார்த்துக்கோங்க. தயவுசெய்து இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நடக்கையை செம்மைப்படுத்துவோம், கர்த்தருடைய பிரமாணங்களின் வழி நடக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் உறுதிப்படுத்துவார், அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. மீண்டுமாக ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை சந்திக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றியப்பா.
நாங்கள் ஞானமுடையவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா, நாங்கள் ஞானமுடையவர்களாய் தீமைக்கு விலகி நன்மை செய்ய சரியான பாதையில் நடக்க எங்களுடைய நடக்கைகளை செம்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, புத்தி இல்லாத வழிகளில் நாங்கள் எங்களுடைய கால்கள் போகாதபடிக்கு, இருதயம் ஆண்டவரே ஆண்டவரே சாய்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே ஆத்மாவை இழந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைக்க முடிய ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.